இந்த தக்காளி சட்னி ஹோட்டல் ஸ்டைல் சட்னி. உங்கள் வீடுகளுக்கு நிறைய உறுப்பினர்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு குருமா தேங்காய் சட்னி வைக்கும் பொழுது இதை நீங்கள் சைடாக இந்த சட்னியை செய்துக்குங்க. ரொம்ப அருமையாக உங்களுக்கு ஆபத் பாந்தவனாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். உளுத்தம் பருப்பு போடுறதால நிறைய உபரியாகும் சட்னி. இப்போ ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் உளுத்தம்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய் 6 மிளகாய், இஞ்சி 1 துண்டு, 1 பல் பூண்டு. இஞ்சியெல்லாம் ரொம்ப போட்டுறாதீங்க, நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 40% ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள். 60% இந்த பருப்புகள் வெந்த உடனே, அதாவது வறுபட்ட உடனே, 1 கைப்பிடி கருவேப்பிலை. இதை வதக்கி வரும்பொழுது நல்லா அந்த பருப்பும் நல்லா மெரூன் ஷேட் ஆயிரும், இந்த கருவேப்பிலையும் நல்லா வந்து வர வர வரன்னு நல்லா வறுத்து கொடுத்துரும். இந்த இடத்துல நம்ம எடுத்து கொட்டி வச்சிடுறோம். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அதோட வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 இந்த அளவுக்கு துண்டுகள், கொஞ்சம் பெருசாக நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், 80% வதங்கிருச்சு, பச்சை வாடை போயிடுச்சு. 2 தக்காளி. இது கரைஞ்சி கொடுக்கறதுக்கு உப்பும் புளியும், ஏன்னா ஹோட்டல் ஸ்டைலுங்கிறதுனால ஹோட்டலில் ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால இந்த புளி போடுவாங்க. நல்லா இந்த அளவுக்கு வர வரன்னு வதக்குன உடனே அந்த ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அதோட சேர்த்துடலாம். ஆறுன உடனே ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது தான் நல்லா உளுத்தம்பருப்பு மசியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு 1/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கலாம். வாசம் இப்போயே அருமையாக வருது. இப்போ ஒரு சட்டியை வச்சு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் நிறையா தான் விட்டுக்கணும், அப்போ தான் ருசி அலாதியாக இருக்கும். கடுகு உளுந்து பொறிஞ்சு வந்தோடனே மிளகாய், 3 மிளகாய் விதைகளை எடுத்துடணும். இது வாசத்துக்காக மட்டும்தான், காரம் இருக்கக்கூடாது. பச்சை கருவேப்பிலை, இது 2 ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்த்துடலாம். குண்டு மிளகாயாக இருந்தால் அப்படியே நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், விதைகள் வெளியே வராது, வாசம் மட்டும் இருக்கும். தேவையான தண்ணியும் போட்டுக்கலாம், கன்சிஸ்டன்சி பார்த்துக்கலாம். இது வந்து சும்மா அங்கங்கே ஒரு பபுள் வரணும், அவ்வளவு தான் இது வேகணும். இப்போ கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கலாம், அதுதான் பதம். உப்பு நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் தேவையாக இருந்ததுன்னா வர மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயும் நிறையா புளிப்புமாக இருக்கும் பொழுது உப்பு கொஞ்சம் பத்தாமல் காரம் பத்தாமல் இருக்கலாம். பாருங்கள் அங்கங்கே பபுள் வந்துருச்சு, இந்த கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம சர்விங் பவுலில் மாற்றிடலாம். நிறைய காணும், ஒரு முறை செய்து பாருங்கள், ருசியும் அபாரமாக இருக்கும். நான் ஆப்பத்துக்கு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்குமே அருமையாக இருக்கும், தேங்காய் போடாததால் சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். சரியான காரம், சரியான புளிப்பு, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள்.